இன்றைக்கு குட் ஃப்ரைடே, கிறிஸ்துவோட பாடுகளை குறித்து தியானிப்போம். ஆண்டவரே, இவ்வளவு வேதனைகளும் எதற்காகப்பா? கஷ்டங்களும் துன்பங்களும் யாருக்காகப்பா ஏற்றுக்கொண்டீர்? முள்முடியும் கை கால்களில் ஆணிகளும் ஒரு மனுஷனாலையும் சகிக்க முடியாததல்லவாப்பா. எப்படிப்பா இவ்வளவு பாடுகளை சகித்தீர்? இவ்வளவு பாடுகளும் வேதனைகளும் எனக்காக அல்லவாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. எவ்வளவு பாக்கியமான ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, எனக்காக அல்லவாப்பா. ரொம்ப நன்றி ஆண்டவரே. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா.
Thank you.
Thank you.
ஹலோ ஹலோ சந்தோஷ் சொல்றா பாட்டிருக்கு வாடா இன்னைக்கு சண்டே ஆச்சே சர்ச்சுக்கு போகணும்டா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போக வரா எனக்கு ஃப்ரீயா இருக்கா ரொம்ப முக்கியமாடா அம்மாடா சரி சண்டே தானே மண்டே தானே நம்ம எப்படி மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்து சரிடா இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் வை ஓகே ஆணிகளால் அடிக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? என்னைக்குமே கிறிஸ்துவின் கை தளர்ந்து போகாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீ உன் கைகளை தளர விடாதே. தளர்ந்து போகவும் தேவன் விட மாட்டார். அதுக்காக தான் அவருடைய கைகளில் ஆணிகள், அனைக்கும் கரங்களில் ஆணிகள். ஆனா தளர விடல, அவர் கை தளர விடல. உங்க கை தளர்ந்து போகலாமா? ஐயோ, அஞ்சே காலா. அவர்கள் அடைத்ததை விட நீ செய்கிற பாவங்கள் இனி மிகவும் வேதனையும் பாடுகளையும் மிகவும் என்னை கலங்கவும் பண்ணுகிறது.
இனி கிருபை, தயவு, மன்னிப்பு, இரக்கம் எதுவும் இல்லை. நீ நியாயத்தீர்ப்பை எதிர்கொள். செயல்படும்